வெல்கம் டு மாணவன் டாட் காம். இந்த வீடியோவில் நம்ம லோக் ஆயிட்ட அமைப்பு மற்றும் லோக்பால் சம்பந்தமான ஒரு முழு கண்டென்ட்டை வந்து பேச போகிறேன். இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இந்த ஜிகே இந்த பொதுவெளியிலேருந்து இந்த லோக் ஆயிட்டாவும் லோக்பாலும் கொஷின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கான பதில்கள் என்னென்ன, அது மட்டும் இல்லை இந்த ஒரு PDF லிங்க் உங்களுக்கு நான் வந்து கீழே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபுல் கண்டென்ட்டு வந்து வீடியோவாக எடுக்க முடியாது. ஸோ கொஷின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஷின்ஸை வந்து அதுக்கான பதிலை மட்டும் சொல்கிறேன். மீதி உள்ளதை வந்து இந்த கண்டென்ட்டில் லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து உங்கள் கையில் இருக்குது. ஏன்னா எல்லா தேர்விலும் இந்த லோக்பால் ரோல் ஆயிட்ட சம்மந்தமான கேள்வி பதிலுக்கு வந்து வந்துட்டுருக்குங்கிறத நாம் வச்சுக்கோங்க. சரி, முதல்ல லோக்பால்னால் என்ன, இல்லை லோக் ஆயிட்டனா என்ன, என்ன சொல்ல வராங்க இதிலேருந்து அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இந்தியாவில் வந்து லஞ்சம்ங்கிறது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, ஓகேவா? இப்போ நடக்கக்கூடிய இந்த Group 4 எக்ஸாமில் கூட எவ்வளோக்கு நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம படிக்கிறோம். முக்கியமாக இதில் நீங்கள் இன்னும் சொல்ல நாங்கள் ஆசைப்படுறோம், இந்த கடின உழைப்பு பண்ண மாணவர்கள் இவங்க வந்து வெற்றி பெற்று Group 4 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருப்பாங்க. கண்டிப்பாக அவங்க யாருமே அச்சம் பட தேவையில்லை, ஓகேவா? நிறைய பேர் வந்து முதல்ல இந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயிட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மத்திய அரசில் வந்து நிறைய பேர் லஞ்சம் பெற்றிருக்காங்க, அவங்க மேலே புகார் வருது, அதை விசாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது பார்த்தீங்களா, அந்த அமைப்புக்கு பேர் தான் லோக்பால். ஸோ வந்து மத்திய அரசில் வந்து அதுக்கு எதிரான சட்டத்தை வந்து கொண்டு வர ஏற்படப்பட்ட மசோதா தான் இந்த லோக்பால்னு சொல்கிறாங்க. அதே போல் மாநில அரசில் வந்து அதுக்கு பேர் வந்து லோக் ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். இப்போ இது எப்போ வந்து நிறைவேற்றப்பட்டது, இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. December 22, 2011 இதில் வந்து மக்களவையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் December 27 அதே 2011 இது வந்து தாக்கல் செய்யப்பட்ட போது இது நிறைவேற்றப்பட்டது எங்கள் மக்களவையில். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இது வந்து மாநிலங்களவையில் வந்து இது நிராகரிக்கப்பட்டது. எப்போ அப்படின்னா அதே 2011 December 29, ஓகேவா? இது நீ நாம் வச்சிங்க. இந்த கேள்வி வந்து 2017 Group 4 எக்ஸாமில் கேட்டாங்க. ஸோ அதே போல் திரும்பி வந்து இதுக்காக ஒரு தேர்வுக்குழு வந்து பரிந்துரை செய்யப்பட்ட நாள் வந்து எப்படின்னா December 21, 2012, ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அந்த திருத்தங்கள்லாம் செஞ்ச பிறகு December 18, 2013 தான் மக்களவையில் திரும்பவும் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. சரி, இது ஓகே. அதுக்கப்புறம் பாருங்கள், 1 இயர் கழிச்சு, அதாவது December 2013 தான் வாக்கெடுப்பு நடைபெற்றது, ஓகேவா? 16, 2014 இது சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த சட்டம் வந்துடுச்சு, இப்போ லோக்பால் ஒரு சட்டம் வந்து 2014 வந்துடுச்சு. ஸோ அப்போனா கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லோக் ஆயிட்டாவை 1 இயர்க்குள்ளே நம்ம வந்து அதை வந்து சட்டம் வந்து தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஒரு கேள்வியும் கேட்டாங்க, அது வந்து நான் கூடிய கண்டெக்டில் சொல்கிறேன். சரி, இந்த லோக் ஆயிட்ட அமைப்புனா என்ன, இந்த அமைப்பின் இந்த அதிகாரங்கள் வந்து என்னென்னங்கிறத பார்க்கலாம். முதல்ல எந்த ஒரு நபரையும் நம்ம வரவழைக்கப்பட்டு ஆய்வு செய்யவும் அதுக்கான உறுதி சான்றிதழுக்கான ஆதாரங்களை பெறவும் லோக் ஆயிட்டாவுக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தின் பெயர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், CRPC அப்படின்னு சொல்லக்கிறாங்க. இது எதன் கீழ் இருக்கப்படுகிறது அப்படின்னா, 1998 இவ் அமைப்பின் விசாரணை பிரிவில் சிவில் நீதிமன்றம் அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அமைப்பு பார்க்கும்போது தலைவர் மற்றும் அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. நாம் வச்சுங்க, எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க, இதுக்கு 8 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த தலைவருக்கும் இந்த உறுப்பினர்களுக்கும் வந்து பதவி காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க, அது வந்து 5 ஆண்டுகள், ஓகேவா? அதுக்கான வயது வரம்பு வந்து 70 வயது வரை வந்து இருப்பாங்க. ஸோ பொதுவாக இந்த அமைப்பு லோக் ஆயிட்டாவோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, 8 உறுப்பினர்கள் சொன்ன பார்த்தீங்களா, அந்த 8 உறுப்பினர்களில் வந்து 4 நாளாக பிரிச்சிருக்காங்க ஆஃபீஸ்.
அந்த 8 உறுப்பினர்களில் 4 பேர் வந்து 2 பேர் நீதித்துறையிலையும் சார்ந்தவராக இருப்பார்கள், மீதி உள்ள 2 பேர் வந்து லஞ்ச தடுப்பு உள்ளிட்ட கொள்கையின் 25 ஆண்டுகள் முன் அனுபவம் பெற்றவர்களாக நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். மீதி உள்ள அந்த 4 பேர், இந்த 8ல் 4 சொல்லியாச்சு, மீதி உள்ள 4 பேரில் 50 விழுக்காடு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவுகளுக்கு உள்ளாங்க. இதோட பதவிக்காலம் வந்து 5 இயர்னு சொன்னேன். இது யார் வந்து இதெல்லாம் ஒப்புதல் அளிக்கப்படுவார் அப்படின்னா, கவர்னர் தான் இது வந்து எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளிக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, லோக்பால் சட்டம் வந்து அறிவிப்பு செஞ்ச அப்புறமா 365 தினங்களுக்குள் மாநில சட்டப்பேரவையில் சட்டம் இயற்றி லோக் ஆயுத அமைப்பை கட்டாயம் லோக்பால் சட்டவிதி 63 படி நம்ம வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னு சொல்லும்போது 63 சட்டத்தின் படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அதற்கான அரசாணையை வெளியிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தலைவர், உறுப்பினர்கள், இந்த 8 உறுப்பினர்கள், ஸோ இது எல்லாமே வந்து உருவாக்கணும் பார்த்திங்களா, அதாவது செலக்ட் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அதுக்கு பெயர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தேர்வுக்குழு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்வுக்குழு பரிந்துரை வந்து யார் நியமிக்கப்படுவார் அப்படின்னா, ஜனாதிபதி வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது இவங்க எல்லாருக்குமே வந்து ஹெட்டு அப்படின்னு யாரும் பார்த்திங்கன்னா ஜனாதிபதியாக இருப்பாங்க. இந்த தேர்வுக்குழு தலைவராக யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, முதலமைச்சர் வந்து, உறுப்பினர்கள் வந்து, சபாநாயகர்கள் வந்து, எதிர்கட்சி தலைவர் ஆகிய வந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தேர்வுக்குழுவுக்கு பெயர் பட்டியலை தயாரித்து வழங்க 3 பேர் கொண்ட தேர்வுக்குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தேர்வுக்குழு தேர்ந்தெடுக்கும் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் அளிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லோக் ஆயுதா வந்து இந்த சட்டசபையில் சட்டமாக இயற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னா, ஒடிசா மாநிலம்தான் இப்போ இருக்குது க்வெஸ்சன் கேட்குறதுக்கு. நாட்டின் முதல் லோக்பால் ஆணைய தலைவர் யார் அப்படின்னா, விநாயகி சந்திர கோஸ், அதாவது இவர் வந்து ஏற்கனவே ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது மட்டும் இல்லை, இந்த லோக் ஆயுதா அமைப்பு வந்து ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. ஓகேவா? இது வந்து அதிகார வரம்புக்குள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்டோர் வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ குற்றம் நடைபெற்றதாக கருதப்படும் தேதியிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு, முக்கியமாக நீங்கள் பார்க்கணும், 4 ஆண்டுகளுக்கு அதுக்குள்ளே அது தொடர்பான புகார்கள் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அளிக்கப்படும் புகார்கள் மீது புகார் பெறப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் விசாரணை நடத்தி முடிக்க வேண்டும். ஓகேவா? அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் யாராவது பொய் புகார் சொன்னாங்க அப்படின்னா, அது நிரூபிக்கப்பட்டால் புகார் அளித்தவருக்கு 1 ஆண்டு சிறை தண்டனையும் 1,00,000 அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சியுடைய எல்லா எக்ஸாமுக்கும் 1 கோர்ஸ் பேக்கை நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த குரூப் 4, குரூப் 2, குரூப் 8, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரே கோர்ஸ் பேக்கில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் வந்து மேக்ஸ் வீடியோஸ், தமிழ் வீடியோஸு, கரண்ட் அஃபேர்ஸு, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சப்ஜெக்ட் வைஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸு, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸ் வியூ வந்து உங்களுக்கு எல்எம்எஸில் நாங்கள் அழகாக கொடுத்துருக்கோம். இதோடைய ஸ்டடீஸ் வந்து நீங்கள் ஈஸியாக படிக்கும் பண்ணோம். ஒவ்வொரு டாபிக் வைஸாக நாங்கள் பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் கோர்ஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ரொம்ப எளிமையான முறையில் உங்களுக்கு ஆங்கிலம், தமிழ், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல் போன்ற எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஆன்லைன் டெஸ்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற எல்லா வீடியோவும் நீங்கள் ஒரே லாகினில் நீங்கள் பார்த்து அதற்கான விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லை, ரொம்ப முக்கியமாக வர இருக்கிற இந்த எக்ஸாமினேஷனுக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக இந்த மாணவன் உங்கள் கூடவே ட்ராவல் பண்ண போகுது. தேங்க்யூ.